நீங்க பாத்தீங்கன்னா நாங்க என்னதான் வெளியில வந்து ஆர்டர் பண்ணாலும், இல்ல என்ன காஃபி ஆர்டர் பண்ணாலும், இல்ல அவங்க இந்த ஊர் சாப்பாடு ஆர்டர் பண்ணாலும், எங்களுக்கு எங்க ஊரு மாதிரி கட்டுச்சோறு நீகுச்ச முட்டை இதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடலன்னா எங்களுக்கு வந்து அது ஒரு என்ஜாய்மெண்டே இல்லை. நான் விபின் நம்ம யூகேல இருந்தாலும் சரி யூஎஸ்ல இருந்தாலும் சரி கட்டுச்சோறு கட்டுச்சோறு தான். ஹலோ மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், நான் வந்து எப்பயுமே பார்ப்பேன் அப்படியே சூப்பரா அந்த ஷீப்ல வந்து இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, என்ன ஆடு, செம்மறி ஆடு. ஆமா, இது நீங்க பாத்தீங்கன்னா யூகேல இது வந்து செம்மறி ஆடு வந்து நிறைய இருக்கு. நான் எப்பொழுதுமே வெளியில தூரத்துல இருந்து தான் பார்ப்பேன், உள்ளார போக முடியாது. பட் இதுல வந்து ரோட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ எல்லாரும் வாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து பக்கத்துக்கு போய் கொஞ்சம் டச் பண்ணலான்னு இருக்கிறேன், அது என்னை பார்த்து பயப்படுது. அப்படியே மெதுவாக போறேன். நான் என்னை பார்த்து அது என்னை பார்த்து பயப்படுதோ இல்லை நான் அதை பார்த்து பயப்படுறேன். நான் என்னை முட்டை வந்துருச்சுன்னா ஐயோ அதை பார்க்கறதே சரியில்லை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொள்ளு கொள்ளு புசு புசுன்னு இருக்கும் எல்லா அனிமல்ஸும். நீங்க பாத்தீங்கன்னா மாடு கூட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க, அப்படியே புசு 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 புசுன்னு இருக்கும். லண்டன்ல வந்து நீங்க என்ன ஆளை பாக்குறீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் இங்கதான் ஆடு மேய்க்க போறேன். ஆடு மேய்க்கிற வேலை எனக்கு செம்மறி ஆரம்பிக்கிற வேலை. உனக்கு போலீஸ் பார்த்தேன்னா எவ்வளவு கட்டி கூட்டிட்டு போயிடுவேன். இப்படிதான் ஆடு யூகேல வந்து, அதுவும் சும்மா சாதாரண ஆடு இல்ல, செம்மறி ஆடு பாத்தீங்க, சூப்பரா உள்ள போயிடுச்சு, செம்மையா இருக்குல்ல. தாத்தா பாட்டில இப்படி கொண்டு வந்து விட்டீங்கன்னா அழகா நான் என்ஜாய் பண்ணுவாங்க. தானே